ஹலோ ஆல் வெல்கம் டு மைன் ஃபார்மத் யூடியூப் சேனல் ஸோ எனக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டான்செட் எம்பி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர்ல சிலபஸ் செக்ஷன் வைஸ் எக்ஸ்ப்ளேஷன் அதாவது டான்செட் எம்பியில் வந்து ஃபைவ் டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் இருக்கும் ஒவ்வொரு செக்ஷனையுமே எப்படி அப்ரோச் பண்ணுறது கொஸ்டின் மாடல்ஸ் அண்ட் தென் அதில் இருக்க ட்ரிக்ஸ் எல்லாமே எக்ஸ்பளைன் பண்ண போகிறேன் ஒவ்வொரு செக்ஷனுமே தனித்தனியாக வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி டான்செட் எம்பியோட சிலபஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் செக்ஷனுக்குள்ளே போகலாம் கான்செர்ட் எம்பியில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஃபைவ் டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் இருக்கு டைமிங் வந்து டூ ஹார்ஸ் செக்ஷனல் டைமிங் கிடையாது செக்ஷனல் கட் ஆஃப் கிடையாது அதாவது டூ ஹார்ஸை நம்ம எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபைவ் செக்ஷனில் எதுவும் உங்களுக்கு நல்லா தெரியுமா அதை நீங்கள் ஃபஸ்ட் அட்டன்ட் பண்ணிக்கலாம் லைக் காம்போசிட் டைமிங் தான் ஃபஸ்ட் ஆர்டர் வைஸ் நீங்கள் அட்டன்ட் பண்ணுன்ற அவசியம் இல்லை அண்ட் தென் கட் ஆஃப் மார்க்ஸ் வரப்பையும் பார்த்தீங்கன்னா ஓவரால் மார்க்ஸ் தான் வரும் செக்ஷனல் கட் ஆஃப்ன்ற மாதிரி எதுவும் கிடையாது பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா நெகட்டிவ் மார்க் இருக்குது ஆன்சட் எக்ஸாமில் லாஸ்ட் இயர் வரைக்கும் லைக் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ வரைக்குமே ஒன் பை ஃபோர் மார்க்ஸ் நெகட்டிவ் மார்க் இருந்தது பட் லாஸ்ட் டைம்ல இருந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ எக்ஸாம்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் த்ரீ த்ரீ மார்க்ஸ் தட் இஸ் ஒன் பை த்ரீ ஆஃப் மார்க்ஸ் வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் அது எப்படி சொல்லலாம்னா த்ரீ இன்கரெக்ட் ஆன்சருக்கு ஒன் மார்க் லாஸ் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் டோட்டல் கொஷின்ஸ் டென் இருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் செவன் கொஷின்ஸ் தான் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க ரிமைனிங் த்ரீயுமே தப்பாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நமக்கு ஆக்சுவல் ஸ்கோர் என்னவாக இருக்கும் டென் அவுட் ஆஃப் செவன் வாங்கியிருப்பீங்க பட் இங்கே நெகட்டிவ் மார்க் இருக்கனால த்ரீ கொஷின்ஸ் ராங்காக இருக்கனால ஒவ்வொரு கொஷனுக்குமே பாயிண்ட் த்ரீ த்ரீ ரிடக்ஷன் ஆகி டோட்டலி ஒன் மார்க் லாஸ் ஆயிரும் ஸோ ஃபைனல் ஸ்கோர் என்னவாக இருக்குன்னா சிக்ஸ் மார்க்காக இருக்கும் ஸோ நீங்கள் வாங்கினதுலேருந்து ஒன் மார்க் ரிடக்ஷன் ஆகுது ஸோ இதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஷின்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் அட்டன் பண்ணணும் இல்ல அப்படின்னா நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கிறதுக்கான மார்க்குமே நம்ம லூஸ் பண்ணிவிடுவோம் ஓகேவா இது எல்லாமே பாத்தீங்கன்னா டான்செட் எம்பிஏக்கான ஜென்ரல் டீடைல்ஸ் டான்செட் எம்பிஏ மட்டும் இல்லை எம்சிஏக்குமே சேம் டீடைல்ஸ் தான் ஓகேவா சோ செக்ஷன்ஸ் மட்டும் டிஃபர் ஆகும் இப்போ நம்ம என்ன பார்க்கலாம்னா டான்செட் எம்பிஏ சிலபஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஃபைவ் டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் சுச்சுவேஷன் அனாலிசிஸ் செகண்ட் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் தேர்ட் ஜென்ரல் இங்கிலீஷ் ஃபோர்த் குவான்டிவ் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் டேட்டா சபிசியன்சி ஸோ இது எல்லாத்தையுமே ஒவ்வொரு செக்ஷனாக நம்ம அதோட டீடைல்டு இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம் இந்த வீடியோவில் பிஸ்னஸ் சுச்சுவேஷன் அனாலிசிஸ் செக்ஷன்கான டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் சுச்சுவேஷன் அனாலிசிஸ் அப்படின்னா எப்படி கொஸ்டின் மோடல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் டைப் இருக்கும் லைக் ரீடிங் காம்பினேஷனுக்குலாம் ஒரு பேராக்ராப் கொடுத்து கொஸ்டின் கேட்டிருப்பாங்களா அந்த அதே மாதிரியே ஒரு பேராகிராஃப் கொஸ்டின்ஸ் தான் இது இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் இந்த வீடியோட எண்டில் வந்துட்டு எந்த மாதிரி கொஷின்ஸ் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணும் அப்படின்றத நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் ஸோ பிஸ்னஸ் சுச்சுவேஷன் அனாலிசிஸ்லேயே பார்த்திங்கன்னா ஒன் ஆர் எல்ஸ் டூ ஆர் த்ரீ ஃபோர் ஃபோர் வரைக்குமே கொஷின்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஃபோர் கொடுத்தாங்கன்னா ஒவ்வொரு கொஷ்டின் கீழே ஃபைவ் கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க டோட்டல் கொஷின்ஸ் டுவெண்ட்டி மார்க் ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ டூ பராகிராஃப் கொடுத்துருந்தா டென் டென் கொஸ்டின்ஸாக கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த மார்க்கிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா எத்தனை கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை பொறுத்து இருக்கும் ஆப்ஷன்ஸ் அப்படின்னா ஃபோர் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ அது எல்லா கொஷினுக்குமே காமனான ஆப்ஷன்ஸ் அந்த இந்த செக்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய டுவெண்ட்டி இதுதான் காமனான ஆப்ஷன் ஸோ இது வரைக்குமே ஆப்ஷன் ஏபிசிடியை வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்ததில்லை இன்கேஸ் அவங்க கொஞ்சம் டஃப்பாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஏபிசிஎன் வந்து ஆர்ட்ரு சேஞ்ச் பண்ணி கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு ஒரு செக்ஷன் இன்ட்ரடியூஸ் ஆகிற இடத்துல லைக் செக்ஷன் ஸ்டார்ட் ஆகுதுல்ல அந்த ஃபஸ்ட் பேஜ்லேயே அந்த ஃபோர் ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ஃபஸ்ட் தரமாக படிச்சுட்டு தான் கொஸ்டினையே படிக்க ஆரம்பிக்கணும் ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத ஃபஸ்ட் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா மேஜர் அப்டிவ் செகண்ட் ஒன் எ மேஜர் ஃபேக்டர் தேர்ட் ஒன் மைனர் அஜெக்டிவ் அண்ட் ஃபோர்த் ஒன் மேஜர் அசம்ஷன் சோ இது எல்லா ஆப்ஷனையுமே நான் டீடைல்டா சொல்றேன் ஃபர்ஸ்ட் மேஜர் அப்ஜெக்டிவ் என்னன்னா சோ ஆப்ஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் செக்ஷனோட ஹெட்டிங் என்ன பிசினஸ் சுச்சுவேஷன் அனாலிசிஸ் சோ கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பிசினஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும் ஒரு பர்சன் ஆர் ஒரு கம்பெனியை பற்றினதாக இருக்கும் ஒரு பர்சன் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணான்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு கொஷின்ஸாக இருக்கும் இல்லைன்னா ஒரு கம்பெனி ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் பண்ணிருக்காங்க அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி கொஷின்ஸ் இருக்கும் மொத்தத்தில் பிஸ்னஸ் ரிலேட்டட் மட்டும்தான் இருக்கும் பர்ஸ்னலாக எதுவுமே இருக்காது ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேஜர் அப்ஜெக்டிவ் மேஜர் அப்ஜெக்டிவ் இன் மேக்கிங் தி டெசன் ஒன் ஆஃப் தி கோல்ஸ் அவுட் பை தி டெசன் மேக்கர் ஸோ இப்போ எந்த அந்த பேசேஜ் நீங்க படிக்கிறப்போ அந்த பிஸ்னஸ் மேன் வந்து நீங்களாக இருக்கணும் லைக் ஒரு கம்பெனியை சொல்லியிருந்தா அது உங்க கம்பெனியா நீங்க அசியூவ் பண்ணிக்கணும் இல்லைனா ஒரு பர்சன் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்ற மாதிரி கொடுத்ததா அந்த பர்சன் நீங்கன்ற மாதிரி அசியூவ் பண்ணிக்கோங்க ஸோ மேஜர் அப்ஜெக்டிவ் அப்படின்றது எதை மீன் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கோ இல்லை ரெனோவேட் பண்ணுறதுக்கான மேஜர் அப்ஜெக்டிவ் ஏதோ ஒரு ஒன் ஆர் டூ பாயிண்ட்ஸ் தான் இருக்கும் அந்த ரெண்டு டேர்ம்ஸ் எக்ஸாக்டாக ஆப்ஷன்ல இருந்துச்சுன்னா மட்டும்தான் ஆப்ஷன் ஏ கொடுக்கணும்

இம்பார்டண்ட ரோல் பிளே பண்ணியிருக்காது பட் அந்த அப்செக்டிவ நம்ம இது பண்றதுக்காக ஒரு கொஞ்சமாவது அதோட ஹெல்ப் நமக்கு தேவைப்படுற மாதிரி லைக் லெஸ் இம்பார்ட்டன் தான் மேஜர் ஃபேக்டர் அளவுக்கு ரொம்ப இம்பாக்ட் தரலனாலும் ஒரு மைனர் ஃபேக்டர் அப்படின்றது லெஸ் இம்பாக்ட் தரும் நமக்கு அப்செக்டிவ வந்து ஈஸியா அச்சீவ் பண்றதுக்காக மேஜர் அசம்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேசேஜ்ல வந்து நம்ம ஆல்ரெடி அப்செக்டிவ் என்னன்னு தெரிஞ்சிருப்போம் மேஜர் அண்ட் மைனர் ஃபேக்டர் நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இதை பண்ணா இது பண்ண முடியுன்ற மாதிரி நம்ம சைட்ல இருந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் மாதிரி இருக்குல்ல அசம்ஷன் ஜஸ்ட் அவங்களே வந்து கற்பனை பண்ணிப்போம் நம்மளே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றோம்னா அது உண்மையான ஃபேக்டரா இருக்காது ஃபேக்டராகவே இருக்காது அது பட் ஆனால் இப்படி கூட நடக்கலாம் இப்படி கூட இருக்கலான்ற மாதிரி நம்மளே ஒரு அசம்ஷன் பண்ணிப்போம் ஸோ அந்த அசம்ஷன்ஸ் எல்லாமே தான் வந்து இதுக்கு கீழே வரும் எமேஜ் அசம்ஷனுக்கு கீழே வரும் ஓகேவா ஸோ ஓகே இப்ப நம்ம ஃபைவ் சாரி ஃபோர் ஆப்ஷன்ஸும் பார்த்துட்டோம் இதுக்கு முன்னாடி ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி வரைக்கும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் வரைக்கும் ஃபைவ் ஆப்ஷன்ஸ் இருந்தது ஃபிஃப்த் ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா அன் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ன்ற மாதிரி இருந்துச்சு அது வந்து சம்மந்தமே இல்லாம இது ஃபுல்லா பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்குமா பர்சனல் ரிலேட்டடாக இருந்தது அப்படின்னா அது அன் இம்பார்டன்ட் ஃபேக்டர்க்குள்ள போய்டும் ஓகேவா இப்போ இந்த டூ இயர்ஸா இந்த ஆப்ஷன் கிடையாது நமக்கு ஸோ இந்த ஃபோர் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ்க்கான மீனிங் நல்லா தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸோ இந்த செக்ஷனை நான் ஒரு எக்ஸாம்பிள் மூலிமா உங்களுக்கு க்ளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறேன் பாருங்கள் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு எக்ஸ்ன்ற பர்சன் வந்து ரெடிமேட் பிக்கல் ப்ராடக்ட்டை வந்து சேல் பண்ணணுன்றதை நினைக்கிறாங்க ஸோ அவங்களோட மேஜர் அவங்க அந்த பேசேஜில் என்ன மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்க புதுசாக ரெடிமேட் பிக்கல் ப்ராடக்ட் வந்து ப்ரொடக்ஷன் பண்ண போகிறாங்க ஆஸ் அஸ் அவங்க வந்து ஒரு பிக்கர் கம்பெனியோட காம்பட்டீட்டி பண்ணணும் அப்படின்றது தான் அவங்களோட அப்ஜெக்டிவ் ஸோ இதுலேயே தெரிஞ்சிருச்சு மேஜர் அப் அப்ஜெக்டிவ்க்கு ரெண்டே வேர்ட் தான் இந்த ரெண்டு வேர்டு இருந்ததுன்னா லைக் அவங்களோட ப்ரொடக்ஷன் முக்கியம் அவங்க நியூவாக ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க அண்ட் தென் செகண்ட் வந்து பிக்கர் கம்பெனி கூட அவங்க வந்து காம்படிட் பண்ண போறாங்க ஓகேவா ஸோ இது ரெண்டும் மேஜர் அப்ஜெக்டிவ் கீழே வந்துடும் ஸோ இங்கே என்னென்ன மாதிரியான ஃபேக்டர்ஸ் வந்து மேஜர் ஃபேக்டர் என்னென்ன மைனர் ஃபேக்டர்ன்றதை பாருங்க மேஜர் ஃபேக்டர் அப்படின்னா அடிக்கடி அதை பத்தி பேசிட்டே இருப்பாங்க லைக் இப்போ ஒரு ப்ராடக்ட் நீங்கள் நியூவாக பண்ண போகிறோம்னு நம்ம சொல்லிட்டோம் அதுக்கு ரொம்ப முக்கியம் இப்போது அதுவும் இப்போ இருக்கிற ட்ரெண்ட்க்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்றது பாருங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்கான கேம்பெயின் பண்ணுறோம்ல ஸோ அதுக்கான காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் ஃபேக்டர் இதுவே உங்களுக்கு ஸ்டார்ட் அப் காஸ்ட்டு ஸோ டெவலப் பண்ணுறதுக்கான ஸ்டார்ட் அப் காஸ்ட் பார்த்தீங்கன்னா இது மேஜர் ஃபேக்டராக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது மைனர் ஃபேக்டர் தான் இது ரொம்ப பெரிய இம்பேக்ட் கொடுக்காது ஸோ இங்கே நீங்கள் உங்களோட ரெடிமேட் பிக்கிள் ப்ராடக்ட் நீங்கள் சேல் பண்ணுறதுக்கு மார்க்கெட்டிங் கம்பெனி தட் இஸ் அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி கம்பேர் பண்ணுறப்போ ஸ்டார்ட் அப் காஸ்ட் வந்து ரொம்ப பெரிய இம்பேக்ட் கொடுக்க போகிறது கிடையாது ஓகேவா ஸோ இது இதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் மைனர் ஃபேக்டர் அண்ட் மேஜர் ஃபேக்டருக்கு இப்போ அசம்ஷன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஸோ கமர்ஷியல் கஸ்டமர்ஸ் எப்படி பிக்கில் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசம்ஷன் பிகாஸ் அது வந்து எந்த இம்பாக்டுமே நமக்கு கொடுக்க போறதில்லை நம்ம பிஸ்னஸ்க்கு கொடுக்க இல்லை ஸோ இந்த சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸை வச்சு நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க மேஜர் அப்ஜெக்டிவ்னா அந்த ரெண்டு அப்ஜெக்டிவ் ஒரு த்ரீ அப்ஜெக்டிவ் அவங்க வச்சுருப்பாங்க அந்த வேர்ட்ஸ் வந்தால் ஆப்ஷன் ஆப்ஷனையே சூஸ் பண்ணும் மேஜர் ஃபேக்டர் அப்படின்னா அந்த அப்ஜெக்டிவ்வை ரொம்ப இம்பாக்ட் பண்ணுற மாதிரியான ஃபேக்டர்ஸ் அண்ட் லெஸ் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் வந்து மைனர் ஃபேக்டர் ஆஸ் வெல் லெஸ் அசம்ஷன் பார்த்திங்கன்னா அந்த அப்ஜெக்டிவ்க்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது ஆனால் பட் இது ஏதோ ஒரு இம்பாக்ட் லைட் இம்பாக்ட் இம்பாக்ட்டுன்னு சொல்ல முடியாது பட் இதை கன்சிடர் பண்ணிக்கலான்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் அதுதான் மேஜர் அசம்ஷன் ஸோ ஃபோர் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸோட ஒரு எக்ஸ்பினேஷன்மே நாங்கள் கொடுத்து ஸோ இந்த செக்ஷனை பற்றி இன்னும் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் ஃபுல் எக்ஸாம்பிளோட எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா ஆல்ரெடி லாஸ்ட் இயர் நான் அந்த பிஸ்னஸ் சுச்சுவேஷன் அனலிசிஸ்க்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஸோ அதை நான் இங்கே அட்டாச் பண்ணுறேன் இந்த வீடியோவோட டிஸ்க்ரிப்ஷன் அந்த லிங்க் கொடுக்குறேன் அண்ட் கமெண்ட் பாக்ஸ்லையுமே ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன் ஸோ அதை நீங்கள் ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் ஓகேவா ஆக்சுவலி நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க ஒவ்வொரு செக்ஷனும் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்ட்டு அதுக்காக தான் இந்த வீடியோஸ் இன்னும் அப்கமிங் வீடியோஸில் வந்து ரிமைனிங் ஃபோர் செக்ஷனுக்கான அப்ரோச் மெத்தடெலாம் நான் சொல்கிறேன் ஓகேவா டீடைல்டு இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ ஓகே தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ஐ ஹோப் திஸ் வீடியோ வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ ஆல் ஸ்டேட் இன் ஃபார் மோர் வீடியோஸ் அண்ட் தேங்க் யூ